வணக்கம் நேத்து வி சா மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் எயிட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் அண்ட் ஹோவர்ட் கார்ட்னர் செட் எ ஸ்டூடெண்ட் மைட் லேர்ன் மைட் லைக் டு அப்ரோச் த சப்ஜெக்ட் இன் எனி ஒன் ஆஃப் தீஸ் அவென்யூஸ் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கும் முன்னாடியே கென்னத்தன் ரீட்டா டன் அப்படிங்கிறவங்க They came up with five different styles. So they said, your environment, that could impact the learner. Your emotion, that could impact. Your physiological status, can impact your learning. இவர் சோஷியலாஜிக்கல் சுச்சுவேஷன் நீ டீமில் இருக்கியா தனியாக இருக்கியா ஒரு சீனியரோடு இருக்கியா அதுவும் உன்னை அஃபெக்ட் பண்ணும் அதை வச்சும் உன்னுடைய லேர்னிங் ஸ்டைல் மாறலாம் அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் வெதர் யூ ஆர் யூஆர்இன் அன் ஆக்டிவ் இம்பல்சிவ் மூட் ஆர் யூ ஆர் இன் அரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இன்ட்ரோவேர்டடட் மூட் அப்படின்னு சொன்னார் ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா a student may opt for a different kind of learning style based on the situation they are in and they typically fall into these five in illa another group of people researchers again neil fleming and colin mills they said oh there are only four types vark v a r k visual auditory reading விஷுவல்னால் போட்ட புஸ்தகம் கொடுத்துரு கேட்டு வாங்கிக்கிற மாதிரி யாராவது சொல்லி வாயால் பேசி காதால் கேட்டுக்கிட்டோம் ஃபைன் ஷுட் பி சம் மூமெண்ட் புங்கல்வால்வ் டான்சிங் ரன்னிங் ஜம்பிங் அப்படின்னு ஒரு சொன்னாங்க தட் வாஸ் இன் த லேட் தியரிங்

முதல் ஆள் வந்து ஆக்டிவிஸ்ட் நேராக வருவார் தே லைக் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே குதித்து தே லைக் டு ஜம்ப் இன் த ட டீப் எண்ட் ஆஃப் தூல் அப்படிம்பாங்க நேராக வருவாங்க குதிச்சுடுவாங்க உதவி வேணா வரும் அப்புறம் கேட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ் இஸ் ஒன் டைப் சக்ஸஸ்ஃபுல் டைப் இம்பல்சிவ் ஆன்டர்பிரோரியல் சக்ஸஸ்ஃபுல் ரிஸ்க் டேக்கிங் இன்னொரு டைப் இருக்கு அவன் வந்து ரிஃப்ளெக்டார் அவன் என்ன பண்ணுவான்னா வேடிக்கை பார்ப்பான் தான் இறங்குவதற்கு முன் யார் வருகிறார்கள் எப்படி இறங்குகிறார்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் எப்படி சந்தோஷப்படுகிறார்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் எதை பண்ணுகிறார்கள் எதை செய்யாமல் இருக்கிறார்கள் தே அப்சர்வ் தே ரிஃப்ளெக்ட் தட் இஸ் த செகண்ட் ஸ்டைல் தட் இஸ் த தேர்ட் ஸ்டைல் த தேர்ட் ஸ்டைல் இஸ் த தியரிஸ்ட் ஹவு டு ஸ்விம் இன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்னு புஸ்தகத்தை எடுத்து படிப்பான் தண்ணிக்குள்ளே ஒரு தடவை இறங்கியிருக்க மாட்டான் ஆனால் புஸ்தகத்தை வச்சு இதுதான் அந்த ஏற்றுச்சுரை காயின்னு கூட சொல்லலாம் பட் இன் சம் சப்ஜெக்ட்ஸ் தியரிஸ்ட்ஸ் டூ வெரி வெரி வெல் தர் இஸ் ஒன் லாஸ்ட் டைம் அண்ட் வீ குட் கால் தெம் தி ப்ராக்மேட்டிஸ்ட் த ப்ராக்மேட்டிஸ்ட் ஜம்ப் இன் தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் But they don't take unnecessary risks. They are pragmatic, they protect themselves, they check where the lifeguard is, they do it cautiously. So, we saw the activist, we saw the reflector, we saw the theorist, and we saw the pragmatist. Nala different types. In the swimming, we have taught swimming. முதல் டைப் வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்கொயரி எல்லாருக்கும் ஒரே லெசன் டீச்சர் நல்லா தனிக்குள்ளே இறங்கிடுவார் டீச்சர் பண்ணுறதை நீங்கள் பண்ணக்கூடாது அவர் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு இன்கொயரி கண்ட்ரோல்டு இன்கொயரியில் எப்படி நடக்கும் டீச்சர் வந்து அவங்க அவங்க சக்திகளை பொறுத்த மாதிரி தே வில் கிவ் யூ அன் எக்ஸைஸ் த டீச்சர் ஆல்சோ வில் பி இன் த வாட்டர் அண்ட் டெமன்ஸ்ட்ரேட்டிங்

அவங்களால் முடிந்ததை அவங்களுக்கு பிடித்ததை ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் த யூ கேன் வாட் இஸ் ரைட் நம்பர் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னா இப்படி வந்து கேட்டீங்கன்னு ஒருத்தன் செவன்பா இன்னொருத்தன் சிக்ஸ் எயிட்டும்பா